நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். இயேசுவில் அன்பும் பாசம் நிறைந்த இறை மக்களை, அற்புதர் இயேசு தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலையில் பங்கேற்று இறை ஆசீர்வாதம் பெற விருப்பத்தோடு இருக்கின்ற நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் இறை ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், பிறப்பு இறப்பு, ஜனனமும் மரணமும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஆண்டு வரை நம்மோடு வாழ்ந்து நல்ல ஒரு பெற்றோருக்கு மகனாக, உடன் பிறந்த நல்ல ஒரு சகோதரனாக, தன்னுடைய மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாக, பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக வாழ்ந்தவர்தான் மறைத்த திரு பிரான்சிஸ் பாரதி. அவருடைய முதலாம் ஆண்டு நினைவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக கிறிஸ்தவர்களுக்கு இறப்பு என்பது ஒரு மறுவாழ்வுக்கான ஒரு துவக்கமாக இருக்கிறது. வாழ்க்கை மாறு வருகின்ற ஒரு நிகழ்வுதான் ஒரு இறப்பாக நாம் கிறிஸ்தவர்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனை இந்த ஒரு மூன்றை நாம் பார்க்கின்றோம், உடல் மனம் ஆன்மா. உடல் மனம் ஆன்மா, நாம் இறந்த உடனேயே நம்முடைய உடல் அறிவுறுகின்றது. இறந்த பிறகும் சில மணி நேரங்கள் நம்முடைய மனது ஓடிக்கொண்டிருக்கின்றது. இவை இரண்டும் நம்முடைய இறப்போடு அவை நிறைவடைகின்றது. ஆனால் நம்முடைய ஆன்மாதான் இந்த உலகத்தை தாண்டி அந்த நித்திய வாழ்க்கையின் ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு நற்செய்தி 16:26 நாம் பார்க்கின்றோம், ஒருவரை இந்த உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆத்துமத்தை இழந்துவிட்டால் அதனால் வரும் பயன் என்ன என்பது ஆணுடைய வாக்காக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து புரிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பாக ஆணுடைய வார்த்தை மத்தேயு நற்செய்தி 10:28 பார்க்கின்றோம், ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அடிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்பது ஆண்டவர் இயேசுடைய ஒரு வாக்காக இருக்கிறது. எனவே நம்முடைய மனித வாழ்க்கையில் வாழும் பொழுது ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். எந்த அளவுக்கு உடலுக்கு நாம் முக்கியத்துவம் தருகின்றோமோ, நல்ல மனநிலைக்கு முக்கியத்துவம் தருகின்றோமோ, அதே போல் நம்முடைய ஆத்மத்துக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது இந்த நாளில் ஆண்டவர் தருகின்ற உன்னதமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 பார்க்கின்றோம், அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக, அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் கூட்டமின்றி முழுமையாக காப்பாற்றுவாராக என்பது ஆண்டவருடைய ஒரு வாக்காக இருக்கிறது. எனவே சிறப்பாக இந்த நாளிலே மறித்த நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் பாரதி அவருடைய ஆண்வேலைப்பாட்டிற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அலசி ஆராய வேண்டும். மறித்தோருக்காக ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பாதர்களே, சிறப்பாக நாட்களிலே பல மக்கள் இந்த கொரோனாவின் தொற்றினால் இறக்கின்றார்கள். இந்த காலங்களிலே எத்தனையோ அடக்க சடங்குகளுக்கு நான் சென்று வருகின்றேன். இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஒரு நாள் இறக்க வேண்டும். நம்முடைய இறப்பு ஒரு கொண்டாட்டமாக மாற வேண்டும். அதற்கு
நம்முடைய ஆத்ம தயாரிப்போடு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாம் பெற்றுச் செல்ல வேண்டும். யோபு 33:28 பார்க்கின்றோம். எங்கள் ஆன்மாவை குடியில் விடாது அவர் காத்தார், எங்கள் உயிர் ஒளியை காணும் என்பது இறை வாக்காக இருக்கின்றது. அதே போன்று சாலமோனின் ஞானம் 3:1 இவ்வாறாக வாசிக்கின்றோம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, கடுந்தொல்லை அவர்களை தீண்டாது என்பது ஆண்டவருடைய வாக்காக இருக்கின்றது. எனவே சிறப்பாக நம்முடைய ஆத்மத்தை மீட்டெடுக்கின்ற ஒரு சுத்திகரிப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும், குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்திலே. மேலும் கிறிஸ்துவ இறையியல், கிறிஸ்துவ திரு அவை, குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனித வாழ்க்கையை பற்றி கூறுகின்ற பொழுது ஒரு 3 விதமான திரு அவையை பற்றி குறிப்பிடுகின்றது. முதலாவதாக நம்முடைய திரு அவையை த சர்ச் மிலிட்டன்ட், அதாவது லத்தினில் எக்லேசியா மிலிட்டன்ஸ் என்று கூறுவார்கள். என்ன ஒரு அர்த்தம் என்றால், கிறிஸ்துவர்கள் மன்னகத்தில் அழகை, பாவம், உலகத்தின் போர் இவற்றிற்கிடையிலே அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். திருச்சபை என்பது ஒரு போராட்ட திருச்சபையாக இருக்கின்றது என்பது நம்முடைய தாய் திருச்சபையுடைய ஒரு புரிதலாக இருக்கின்றது. இரண்டாவதாக அன்பாதவர்களே, நம்முடைய திரு அவையை இவ்வாறு கூறுவார்கள், த சர்ச் பெனிடென்ட், அதாவது எக்லேசியா பெனிடென்ஸ் என்று கூறுவார்கள். அதே போன்று அதை இவ்வாறு கூறுவார்கள், சஃபரிங் சர்ச் எக்லேசியா டோலன்ஸ் என்றும் அழைப்பார்கள். மேலும் திருச்சபையை சர்ச் எக்ஸ்பெக்டன்ட், அதாவது எக்லேசியா எக்ஸ்பெக்டன்ஸ் என்று கூறுவார்கள். என்ன ஒரு அர்த்தம் என்றால், நம்முடைய கத்தோலிக்க திரு அவை நம்முடைய பாவங்களுக்காக மன வருத்தம் கொள்ள வேண்டும், மன தூய்மையோடு வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது. அதே போன்ற மனித வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டங்களோடு வாழ்கின்ற அந்த தருணத்திலும் ஆணுடைய பாதுகாப்பு பராமரிப்பு நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்று இறைவன் ஒரு செய்தியை தருகின்றார். நாம் பாடிய அந்த பதிலுரை பாடல், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடவில்லை என்று அமைந்திருக்கின்றது. அதே போன்று விவிலியத்திலே பார்க்கின்றோம், இந்த உலகம் முடிய வரை என்றாலும் உங்களோடு இருக்கென்று வாக்களித என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். எனவே சுமை சுமந்து சுதந்திரப்போரே, என்னிடம் வாருங்கள், நான் உழைப்பா தருவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எனவே துன்புறுகின்றவர் மத்தியில் ஆண்டவர் இருக்கின்றார். நம்முடைய துன்பத்தோடு ஆண்டவர் அவரும் துன்புறுகின்றார். ஆண்டவர் துன்புறு ஊழியனாக இருக்கின்றார். என்னை பின்பற்ற வெறும் எவரும் தன்னல வரந்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். சிலுவையை சுமக்காமல், நம்முடைய துன்பங்களை ஏற்காமல் ஆண்டவர் இயேசுடைய சீடனாக சிடத்தியாக நம்மால் வாழ முடியாது. மூன்றாவதாக அன்பாதவர்களே, த சர்ச் ட்ரையம்ஃபன்ட், எக்லேசியா ட்ரையம்ஃபன்ஸ், அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம், எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றோடு நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான மக்களாக, ஒரு மேன்மையான திருச்சபையாக வாழ முடியும் என்பது ஆண்டவருடைய ஒரு வாக்காக இருக்கிறது. மேலும் இறப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, மாறாக அது மறுவாழ்வின் ஒரு துவக்கமாக இருக்கிறது. சாலமோனின் ஞானம் 15:8 இவ்வாறு வாசிக்கின்றோம், அவர்களே சிறிது காலத்திற்கு முன் அதே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், சிறிது காலத்திற்கு பின் தங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களை திருப்பி கொடுக்க வேண்டிய பொழுது அவர் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தார்களோ அதே மண்ணிற்கு திரும்பி போகிறார்கள் என்பது இறை வாக்காக இருக்கின்றது. ஆதியிலே ஆண்டவர் தன்னுடைய சாயலாக பாவனையாக மனிதரை உருவாக்கினார். ஒரு மண்ணிலிருந்தே மனிதரை உருவாக்கினார், அதே மண்ணுக்கு நாம் திரும்பி செல்ல வேண்டும். மேலும் இன்று நாம் வாசித்த இந்த 2 வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், 2 மக்கேயர் புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், யூதா 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் படியை அர்ப்பணித்தார், இதன்படியா உயிர்த்தெழுதல் என் நம்பிக்கையை நம் மனதிலே விதைத்தார் என்ற இறை வாக்குக்கு நாம் செவி சாய்த்தோம். எனவே சிறப்பாக கிறிஸ்துவா நமக்கு
இந்த இறப்பு ஒரு புறத்திலே துயரத்தை தந்தாலும் ஆழ்ந்த வருத்தத்தை தந்தாலும் இறந்தொலை பற்றி நினைக்கும் பொழுது கண்டிதில் நாம் கண்ணீர் வடித்தாலும் ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு இந்த இறப்பு என்பது ஒரு கொண்டாட்டமாக மாற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை யோவான் அச்சதி 3:16 இவ்வாறாக கூறுகின்றது, இயேசு விசுவாசம் கொள்வோர் அனைவரும் வாழ்வை நிரந்தரமாக்கி கொள்வர். எனவே நம்முடைய வாழ்வு ஒரு நிரந்தரமான வாழ்வு. ஆண்டவர் இயேசுவை நம்புகின்ற பொழுது இந்த உலகை தாண்டிய நித்திய வாழ்க்கை நாம் பெறுவோம் என்பது நம்முடைய உறுதியாக நம்பிக்கையாக இருக்கிறது. மேலும் யோவான் அச்சேதி 11:25 பார்க்கிறோம். இந்த நச்செய்தி வாசகத்தை பார்க்கின்றோம், உயிர்த்தெழுதலும் வாழும் நானே, என்னை விசுவாசிப்பவர் இறப்பினும் வாழ்வார் என்பது ஆண்டவருடைய ஒரு வாக்காக இருக்கிறது. இறுதியாக அன்பானவர்களே, யோவான் நச்செய்தி 6:51 பார்க்கின்றோம், இயேசுவின் உயிருள்ள உணவு கொண்டு அவருக்கு சான்று பகர்ந்தால் அவர் என்றுமே சாகார் என்பது ஆண்டவருடைய வாக்காக இருக்கிறது. குறிப்பாக இந்த மரித்தோர்களுக்காக திருப்பலியால் நிறைவேற்றினோம் என்று ஒரு சிலர் கேட்பார்கள். அதற்கு ஒரு விடையாக துன்போஸ்கோ வாழ்க்கையிலே புரிய துன்போஸ்கோ வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இதை செய்ய ஆசைப்படுகின்றேன். நம்முடைய புனித துன்போஸ்கோ தன்னுடைய தாய் இறந்து பல ஆண்டுகள் கடைந்து அவருடைய கனவிலே தோன்றுகிறார். அன்பாத மகனே, நீ எனக்காக அர்ப்பணித்த திருப்பலிகள், நீ எனக்காக ஜீவித்த அந்த நேரங்கள் எனக்கு மோட்சத்துக்கு செல்ல ஒரு வழியாக அமைந்திருக்கின்றது. பல ஆண்டுகள் கடைந்து ஒரு புனிதருடைய தாய் இன்னொரு புனிதை கூறிய வார்த்தைகளாக இருக்கின்றது. எனவே கத்தோலிக்க திருவகையிலே மரித்தோர்களுக்காக இந்த திருப்பலியை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ஆண்டுடைய இரக்கம், மரித்தோர்களுக்காக நாம் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலிகள், மரித்தோருடைய பெயரால் நாம் செய்கின்ற அறச்செயல்கள் மரித்தவர்களுக்கு நித்திய வாழ்க்கையை தரும் என்பது நம்முடைய கத்தோலிக்க திருவையின் உறுதியான நம்பிக்கையாக இருக்கின்றது. எனவே சிறப்பாக நம் மதில் வாழ்ந்து மறைத்த திரு பிரான்சிஸ் பாரதி அவருடைய ஆண்வலை பாற்றிக்காக இந்த 1வது ஆண்டு நிறைவு திருப்பலியை அவருக்காக அர்ப்பணிக்கின்றோம். சிறப்பாக அவருடைய இறப்பு, குறிப்பாக அவருடைய தாய், மனைவி, பிள்ளைகள், உடன் பிறந்தவர்களுக்கு துயரத்தை தந்திருந்தாலும் ஒரு மன வருத்தத்தை தந்திருந்தாலும் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய ஆண்மலை பாற்றிக்காக ஒரு நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதே போன்று மறித்த திரு பிரான்சிஸ் பாரதி அவருடைய வாழ்க்கையிலே பின்பற்றிய அனைத்து நல்ல மதிப்பீடுகளை அவருடைய குடும்பத்தார் பின்பற்றுகின்ற பொழுது கண்டிப்பாக மறித்த பிரான்சிஸ் பாரதிக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு அஞ்சலியாக இருக்கும். பிரான்சிஸ் பாரதி அவரிடம் ஒரு ஆண்டு காலத்தில் பல வேளைகளில் அவர் சந்தித்திருக்கின்றேன். அன்போடு பழகக்கூடியவர், எளிமையாக அவர் மற்றவரிடம் பழகக்கூடியவர், பல விதத்திலே பிறருக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி பல உதவிகளை அவர் நான் அறிந்து செய்திருக்கின்றார். ஒருவரை நான் இந்த ஆலய பழுதடைக்கின்ற ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்தோடு கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக அதை செய்வேன் என்று கூறியவர் இறந்தது நம் அனைவருக்கும் ஒரு இழப்பாக இருக்கிறது. இருப்பினும் நம்முடைய விசுவாசம், சகோதரர் பிரான்சிஸ் பாரதியருடைய நம்பிக்கை கண்டிப்பாக அவர் மோட்சத்தில் இருப்பார் என்பது நம்முடைய உள்ளாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே மறித்த அவருக்காக நாம் ஜெபிப்போம். அதே போன்று அவருடைய பிரிவால் வாடுகின்ற குடும்பத்தாருக்காக மன்றாடுவோம். கண்டிப்பாக அவர் நமக்காக ஆண்டவர் இணைந்து அந்த மோட்ச ராஜ்யத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற உறுதியோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து அவருடைய ஆண்மலை பாற்றிக்காக இத்திருப்பலை மன்றாடுவோம். ஆண்டவர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.